ராஜபாளையத்துல எண்மன் என் மக்கள் நம்முடைய நடைமுகத்தை மிக வெற்றிகரமாக சிறப்பாக ஒரு சரித்திரமிக்க ஒரு நடைபயணமாக மாற்றிக்காட்டிய நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதன்மையினுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் ஒரு நன்றியை தெரிவித்தாக வேண்டும். காரணம், அரசியல் பொதுக்கூட்டத்திலே மக்கள் வந்து அமர்ந்து ஒரு இருக்கையிலே அமர்ந்து 3 மணி நேரம் பொதுக்கூட்டத்தில் இருப்பது வேறு, ஆனால் ஒரு நடைபயணம் என்றால் உங்களை வருத்திக் கொண்டு நீங்கள் வருகின்றீர்கள். நாம் புரிஞ்சுக்கணும். சோ, வேலை இல்லாதவங்க யாருமே நடைபயணத்துக்கு வரமாட்டாங்க. உங்களை வருத்திக் கொண்டு இந்த நடைபயணத்திலே நடந்து 6 கிலோமீட்டர், 6.5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலே நீங்கள் நடந்து வந்து கடைசியாக அதெல்லாம் முடிந்த பிறகு இதை பேசுகின்ற பேச்சை கேட்பதற்காக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்களும் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கின்றீர்கள் என்றால் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், ஒரு தவம் போல எடுத்திருக்கக்கூடிய பணியை நடத்தி முடித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு இந்த நடைபயணத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால்தான் நடைபயணத்தை பொறுத்தவரை எல்லோரும் கதாநாயகர். அரசியல் கூட்டத்தில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவன் மட்டும்தான் கதாநாயகன். நாம் எல்லாம் ஒரு இருக்கையில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்போம். ஆனால் நடைபயணத்தை பொறுத்தவரை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருமே கதாநாயகன் தான். ஏன்னா நீங்க வருத்திக்கிட்டு வர்ற அது அரசியல் சாதாரணமாக நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தென்காசி மக்களுக்கு எப்பொழுதும் உறக்கமாக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது போல ஒரு நடைபயணத்துக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா தமிழகத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்றீங்க. பெண்கள் வெளியே வர்றீங்க, குழந்தையை தூக்கிட்டு வர்றீங்க, ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை வேறொருப்போம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மட்டுமே கிருஷ்ணா வேடமும் ராதே வேடமும் போட்டுக்கொண்டு குழந்தைகள் நாங்கள் இருவருமே மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் 1000 குழந்தைகளுக்கு மேல கடந்த 5 மணி நேரமாக கையிலே தொட்டு அவர்களை வாழ்த்தி விட்டு வரோம். என்னைய அநியாயமா இருக்கு. ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன்னு சொன்னா சின்ன குழந்தை கிருஷ்ண வேடம் போட்டு வெளியே வருது. அது சின்ன குழந்தை சொல்லுது, நான் பதில் சொல்லிக்கிறேன் அங்கிள், நீங்க அதுக்கு உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய முக்கியமான வேலை இருக்கு. டாஸ்மாக ஒழித்து கட்டணும், ஊழல ஒழித்து கட்டணும், மோடியை திரும்ப கொண்டு வரணும், அந்த வேலையை பாருங்க. இவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 3 வயது, 4 வயது, 5 வயது குழந்தைகள் கிருஷ்ணாக்கள், கிருஷ்ணாக்களாக ராதைகளாக நடந்து வருகின்ற பாதையில காலையிலிருந்து சாயந்தரம் மேக்கப் பண்ண போடலை, காலையிலிருந்து அந்த ஆடையை உடுத்தி உடை உடுத்தி நின்று கொண்டிருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது தெரிகிறது, ஓ, இந்த சனாதன தர்மம் 20,000 ஆண்டுகளுக்கு மேல முதலும் இல்லை முடிவும் இல்லை. எப்படி ஆண்டவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தர்மத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த சின்ன குழந்தைகள் இன்னும் 20,000 ஆண்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா நம்மளே யோசிப்போம், சனாதன தர்மத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா, இல்ல திமுக காரர் சொல்ற மாதிரி இது பிராமணர்கள் ஆதிக்கம்னு நினைப்பாங்களா, சம்பந்தமே இல்லாம பிராமணர்களுடைய தலையை போட்டு உருட்டுறாங்க, அந்த மாதிரி மக்கள்கிட்ட தப்பான ஒரு கற்பனை இருக்கான்னு ஒரு சின்ன பயம்தான். ஆனா வீதிக்கு வந்து உங்கள்கிட்ட தான் பேசும் பொழுது சின்ன குழந்தைக்கு ஒரு சாதாரண தாய், சாதாரண வேலை செய்யக்கூடிய தாய் அந்த கோலத்தை குழந்தைக்கு அந்த டிரெஸ் வாங்கி போட்டு மேக்கப் போட்டு கையில் ஒரு புல்லாங்குழல கொடுத்து ஒரு வெண்ணையோடு அந்த குழந்தையை கொண்டு வந்து ரோட்ல நிக்க வைக்கிறாங்கன்னா அந்த தாய்க்கு தெரிகிறது தன்னுடைய குடும்பம் தொடர்ந்து தலைந்தோங்கி இருக்க வேண்டும் என்றால் சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு நாளிலே ராஜபாளையத்துல நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து, நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜா அவர்கள் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து மிக துடிப்பாக நமக்காக பணி செய்யக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள், மேடையில் மீது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளரின் பொன் பாலகணபதி அவர்கள், நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவரும் மிக அற்புதமான ஒரு தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் ஞான பண்டிதன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் தங்கராஜ் அவர்கள், துணைத் தலைவர் ரமேஷ் அவர்கள், செயலாளர்கள் சந்திரன் அவர்கள், ராதா அவர்கள், ராஜபாளையம் நகர் தெற்கு தலைவர் பிரேமராஜா அவர்கள்,
நகர் வடக்கு தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள், ஒன்றியம் தலைவர் தெற்கு மாரித்துறை அவர்கள், ஒன்றிய தலைவர் வடக்கு சிவசக்தி அவர்கள், மண்டல் பார்வையாளர் ராஜபாளையம் நகர் வடக்கு சுகந்தம் என் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்த பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்களுடைய யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளராக கூடிய அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய பணியை உதறிவிட்டு ஒரு நாள் போன் பண்ணார் எனக்கு. அண்ணே, நான் இன்டெல்ல வேலை பார்க்கறேன், 5 பேட்டன்ட் வச்சிருக்கேன், ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கேன், ஆனா தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன், வேலையை விட்டு விட்டு வருகின்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே இன்டெல்ல கோடிக்கணக்கா சம்பளம் வாங்குறீங்க, அமெரிக்கால வந்துடாதீங்கன்னு. 3 நாள் கழிச்சு ஆபீஸுக்கு போற வாசல் ஒருத்தர் நின்று இருக்காரு, யாருங்க நீங்கன்னு. நான் அமெரிக்கால இருந்து பேசினால வேலையை விட்டுட்டு வந்துட்டு பிஜேபியில சேர போறோம் அப்படி இருக்கக்கூடிய தம்பி ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள், நமக்காக இந்த பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் மௌனி அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் ஆற்றல் மிகு தண்ணன் சுரேஷ் அவர்கள், மேடை இறங்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இவர்கள் அனைவருமே இந்த தென்காசி முழுவதுமே ராஜபாளையத்தில் 2 தொகுதியுமே தென்காசி பாராளுமன்ற தொகுதி நடைபயணத்தை வெற்றிகரமாக சிறப்பான ஒரு நடைபயணமாக மாற்றி காட்டியிருக்கின்றார். அதுவும் ராஜபாளையம் என்பது சாதாரண ஊர் கிடையாது, காட்டன் சிட்டி என்று அழைக்கின்றோம், காட்டன் சிட்டி இந்த ஊருடைய புனை பெயர். இன்னும் ஆச்சரியம், ஒரு சிறிய நகரம், குறைந்த மக்கள் தான் இருக்கிறாங்க, பெருசா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் மாதிரி ஒரு மாநகரம் இல்லை. ஆனா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மருத்துவமனையிலே பயன்படுத்தக்கூடிய இந்த பேண்டேஜ் துணிகள் 85% இந்த ஒரு ஊர் தயாரிக்கிறீங்க, ஒரு ஊர், ஒரே ஒரு ஊர், சின்ன ஊர், 85% மருத்துவமனையிலே பயன்படுத்தக்கூடிய பேண்டேஜ் துணி உலகம் முழுவதுமே அமெரிக்கா மிலிட்டரியில ராஜபாளையத்தினுடைய பேண்டேஜ் துணி, இந்தியன் ஆர்மியில முழுவதுமாக ராஜபாளையத்தினுடைய பேண்டேஜ் துணி, 85% இந்திய மருத்துவமனையிலே உங்களுடைய பேண்டேஜ் துணி, என்ன அற்புதம் பாருங்க. அதையெல்லாம் தாண்டி மாம்பழ சாகுபடிக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் சப்பட்டை பஞ்சவர்ணம், ரெண்டுமே உங்களுடைய முக்கியமான 2 மாம்பழத்தினுடைய கட்சி தொண்டர்கள் இங்கிருந்து சென்னைக்கு வரும்பொழுது கமலாலயத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க உங்களுடைய ராஜபாளையத்தினுடைய மாம்பழம், அதற்கே ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் கமலாலயத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சரித்திர பெயர் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. சமீபத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில மோடி ஐயா ராஜபாளைய நாயை பத்தி பேசினார், நீ நம்ப மாட்டீங்க, எனக்கு மட்டுமே ஒரு 100 அலைபேசி இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராரோ போன் பண்ணி, அண்ணே அந்த ராஜபாளையத்து நாயை பத்தி மோடி ஐயா சொன்னாங்க, இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. நான் இந்த மாவட்ட தலைவருக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு லெவலுக்கு மேல கேட்பதற்கு மனசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரியம் மிகுந்த இந்தியன் ஆர்மி ட்ரையலில் இருக்கக்கூடிய ராஜபாளம் நாய் அந்த பிரீட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 25,000 கோடி செலவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையத்தை தரம் உயர்த்துவதற்காக அம்ருத் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திலே உங்களுடைய ராஜபாளையத்தினுடைய ரயில் நிலையமும் கூட அம்ருத் பாரத் திட்டத்திலே இணைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். பட்டுக்கோட்டை ராஜபாளையம் இடையில 30 ஆண்டுகளாக கிணற்றில் போடப்பட்டிருந்த ரயில் திட்டம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக கொடுத்து இன்னைக்கு புத்தாண்டு 2023 ஜனவரியில அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தாண்டு பரிசும் உங்களுக்கு வந்திருக்கு. இது ஒரு ஊர்ல பிரதமர் அவர்கள் திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. மேல ஒரு அக்கா வர்றாங்க, அண்ணா எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ல நான் எம்ப்ராய்டரி மிஷினை வாங்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறேன், எனக்கு 1,04,00,000 ரூபாய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1,04,00,000 ரூபாய் ஒரு தனி மனிதனுக்கு 1,04,00,000 ரூபாய் லோன் கொடுத்திருக்கான், அதுல 90% என்பது மானியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ராஜபாளையத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றார். வீடு இல்லாதவர்களுக்கு பாரத பிரதமருடைய திட்டத்திலே வீடு, கழிப்பறை கட்டாதவர்களுக்கு பாரத பிரதமருடைய திட்டத்திலே கழிப்பறை, முத்ரா திட்டத்திலே கடன் உதவி. வீட்டுக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா பிரதமர் அவருக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய வீட்டு வாசல்ல குடிக்கின்ற தண்ணீரை பைப் மூலமாக பிரதமர் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள், பிரதமருக்கு தயவு செஞ்சு நன்றி சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு 9 ஆண்டுகளிலே நம்முடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் கை நீட்டி என்னையா நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்கன்னா மிக பெருமையாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருமே மிக பெருமையாக நின்று சொல்லுவோம், தமிழ்நாட்டிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆட்சியை 9 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறோம். ஒரு பக்கம் உள்கட்டமைப்பு, அது ரயில்வே நிலையமா இருக்கலாம்,
வந்திருக்க கூடிய திட்டங்களா இருக்கலாம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தனி மனிதனை சார்ந்த திட்டங்கள். 1,04,00,000 ரூபாய் ஒரு அக்காவுக்கு லோனா கொடுக்கறாங்கன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு எம்எஸ்எம்இல கொடுக்கப்பட்ட கிளஸ்டர் லோன், ஒரு மனிதனுக்கு. விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் பாரத பிரதமர் அவர்கள் அக்கவுண்ட் அனுப்புறாருன்னா ஒரு தனி மனிதனுக்கு அக்கவுண்ட்டுக்கு வரும். எந்த அரசுமே ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி ஆட்சி நடத்தவில்லை. 1947 பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி ஆட்சி நடத்தியிருக்கின்றார். எல்லோருமே நிமிர்ந்து நின்று சொல்லலாம், ஒரு தமிழனுக்கு உலக அளவிலே ஒரு பெயரையும் பெருமையும் பாரத பிரதமர் அவர்கள் தேடி கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போங்கிறார். நேற்று பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் நாம் புதிதாக ஒரு கட்டிடத்தை திறந்திருக்கின்றோம். இனி இந்தியாவில் நடக்க போகின்ற பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த கட்டிடத்தில் தான் நடக்கும். அந்த கட்டிடத்தினுடைய பெயர் பாரத் மண்டபம். அதுக்கு தமிழ் பேரை பிரதமர் வச்சிட்டார், பாரத் மண்டபம். அந்த கட்டிடத்தில் தான் G20 மாநாடு வருகின்ற 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர், சைனாவினுடைய அதிபர், ரஷ்யாவுடைய அதிபர், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் எல்லாம் பாரத் மண்டபத்துக்குள்ள வந்து G20 நிகழ்ச்சி செப்டம்பர் 9-10 இன்னும் 4 நாள் நடக்குது. அந்த மண்டபத்துக்குள்ள போறீங்கன்னா வாசல்ல நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு நடராஜர் சிலையை பிரதமர் வைத்து விட்டார். 25 டன் வெயிட்டு, 2,500 கிலோ. தமிழகத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் சுவாமி மலையில் நம்முடைய ஸ்ரீகண்ட சபதி 1 வருஷமா செஞ்சார் அந்த சிலை. இடையில எனக்கும் ஒரு பாக்கியம், அந்த சிலையை செய்யும் பொழுது 25 டன் 2,500 கிலோல ஒரு நடராஜர் சிலையை தமிழ்நாட்டில் சுவாமி மலையில செஞ்சு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து டெல்லி போச்சு. பிரதமர் அவர்களே விருப்பப்பட்டார் பாரத் மண்டபத்தில். உலக தலைவர்கள் எல்லாம் வந்து பாரத் மண்டபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவர்கள் பார்க்கின்ற முதல் கனவு நடராஜராக இருக்க வேண்டும், அதுவும் தமிழகத்திலிருந்து வர வேண்டும். எப்படிப்பட்ட பெருமை! சனாதனத்தை வேறறுப்போம் சொன்னா குழந்தைகள் கிறிஸ்தர் வேடம் போட்டு ரோட்டுக்கு வர்றாங்க. சனாதனத்தை வேறறுப்போம் என்றால் 2,500 கிலோ இருக்கக்கூடிய நடராஜர் அவர்கள் பாரத மண்டபத்தினுடைய வாசல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கனுடைய அதிபர் பார்க்க போறாரு 4 நாள். சனாதனத்தை வேறறுப்போம் என்று இங்கே சொன்னால் புதிய பாராளுமன்றத்திலே திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி கோவில பதிகத்தை பாடி செங்கோலை நிலைநாட்டுகின்றான். சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொன்னால் காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுகின்றான். சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொன்னால் சௌராஷ்டிர தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுகின்றான். சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொன்னால் சோழ பேரரசனுடைய பெருமையை பாரத பிரதமர் பேசுகின்றார். ஒரு பக்கம் நம்முடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தை பத்தி தெரியுங்க. தமிழ் கலாச்சாரம் என்பது ஒரு இறை கலாச்சாரம். இங்க நம்ம படிக்கக்கூடிய இறை புத்தகங்கள் அனைத்துமே ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய புத்தகம். சனாதனத்தை நாங்கள் வேறறுப்போம் என்று சொன்னால் எத்தனை புத்தகத்தை நீங்கள் தீட்டு கொடுத்து வேண்டும்? தேவாசகத்தை, திருவாசகத்தை, தேவாரத்தை, 50 தமிழ் காப்பியங்களை, திருக்குறளை எல்லாத்தையும் தீட்டு கொடுத்து போறீங்களா? புறநானூரை இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? நான் எல்லாத்திலையும் கடவுள் இருக்கார். ஒரு ஒரு காப்பியத்திலும் சனாதன தர்மம் இருக்கிறது. சனாதன தர்மம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தில், இந்து மதத்தில் இந்த ஒரு மதம் மட்டும்தான் சொல்கிறது மனிதன் கடவுளாகிறான். எல்லா மதத்திலையும் கடவுளாக முடியாது, கடவுளை பார்த்து கும்பிடலாம். சனாதன தர்மத்தில் மட்டும்தான் சொல்லுகிறது நீ கடவுளாகலாம். அதனால்தான் ஒரு பட்டியல சமுதாயத்தில் பிறந்த சுவாமி சகஜானந்தர் அவர்களை கடவுளாக நம்ம கும்பிடும். ஆழ்வார்கள் 12 பேர் இருந்தாங்கன்னா பட்டியல சமுதாயத்திலிருந்து வந்த 2 பேர் ஆழ்வார்களாக இருக்கின்றார்கள். 3 பிராமணர்கள். நாயன்மார்கள் 63 பேர்னா 17 நாயன்மார்கள் மட்டும்தான் பிராமணர்கள். பட்டியல சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் நாயன்மார்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்லுகின்றோம், சுய ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு வாழுகின்ற ஒரு மனிதன் கடவுளாக மாறுகின்றான் என்று சொல்வதுதான் சனாதன தர்மம். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, முதலும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுது தர்மம் வந்ததே என்று தெரியாது என்று சொல்வது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் எந்த விதமான ஜாதி பாகுபாடு கிடையாது. ஜாதி பாகுபாடை உருவாக்கியவர்கள் மனிதர்கள். சனாதன தர்மத்திலே வந்த சில மனிதர்கள் அந்த பாகுபாடை உருவாக்கினார். எப்பொழுதெல்லாம் ஜாதி பாகுபாடை உருவாக்கினார்களோ அப்பொழுதெல்லாம்
ஒரு சங்கராச்சாரியா வந்தார், அப்பொழுதெல்லாம் ஒரு ராமானுஜர் வந்தார், அப்பொழுதெல்லாம் சகஜானந்தர் வந்தார், அப்பொழுதெல்லாம் தயானந்த சரஸ்வதி வந்தார், அப்பொழுதெல்லாம் விவேகானந்தர் வந்தார். இவர்கள் அதை சீர்திருத்தினார். இது மிக மிக முக்கியம். ஐயா சொன்னது போல ரமண மகரிஷி அவர்கள் வந்தார். இது மிக மிக முக்கியம். நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்பது ஆன்மீகத்தை முற்றிலும் இல்லாத ஒரு சபத்தை வைத்து ஆட்சி நடத்துவது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. ஆன்மீகம் இல்லாமல் என்ன வாழ்க்கை? ஒரு குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்கு, கணவன் மனைவி இல்லறத்தில் ஆன்மீகம் இருக்கு, குழந்தை வளர்ப்பில் ஆன்மீகம் இருக்கு, விவசாயம் செய்தால் அதிலே ஆன்மீகம் இருக்கு. ஆனா தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சியிலே ஆன்மீகம் இல்லை என்பது துர்வசம். சனாதன தர்மம் என்று சொல்லிவிட்டால் ஐயோ இந்துக்களுக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரி கிடையாது. சனாதன தர்மம் என்றால் அது கிறிஸ்தவரையும் அணைத்துக் கொள்ளும், இஸ்லாமியர்களையும் அணைத்துக் கொள்ளும், அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய சனாதன தர்மம். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டம் ராஜபாளையத்தில் உறக்க சொல்லும். இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல பெரியாழ்வார் பிறந்த மண், 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டாள் அம்மையார் பிறந்த மண், 2000 ஆண்டுகளுக்கு முன் அப்படிப்பட்ட ஒரு பெரும் மண்ணிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்க ஊர் படையெடுப்புல நடத்தினாங்க. 1500 காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு படையெடுப்பு நடத்தினாங்க. ஏன்னா சனாதன தர்மத்தை அழிக்க முடிஞ்சதா, மக்களை அழிக்க முடிஞ்சதா, ஆன்மீக கோட்பாடுகளை அழிக்க முடிஞ்சதா? அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் ஒரு விஷயத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஊழலை அழிக்க வேண்டும், டாஸ்மாகை அழிக்க வேண்டும், ஜாதி பாகுபாடை அழிக்க வேண்டும். மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் கமிஷனை போட்டு வேலை செய்யறாங்க இல்லையா, அதை அழிக்க வேண்டும். அதை அழிக்க வேண்டுமோ தவிர இதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதனால்தான் நீங்கள் உறக்கமாக பேசுகிறீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு ஆன்மீக மலர்ந்தாக வேண்டும், ஆன்மீக ஆட்சி வர வேண்டும். ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டால் அது இன்னொருவருக்கு தொந்தரவு கிடையாது. ஆன்மீக ஆட்சியில தான் இஸ்லாமியர்களும் நன்றாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்களும் நன்றாக இருப்பார்கள். அது நிச்சயமாக நடக்க வேண்டும். அதை நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நாம் இவ்வளவு செய்தும், இவ்வளவு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியும் செயல்படுத்தியும், தனி மனிதனுக்காக இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தியும் முதலமைச்சர் சொல்லுகின்ற ஒரே பொய் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மோடி எதுவுமே செய்யல, மோடி ஊழல் வாதி. அதான் நான் சொன்னேன், ஐயா அரசியல் யாராச்சும் அழிஞ்சு போகணும்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், மோடி ஊழல்வாதின்னு. யார் அரசியல் சொல்றாங்களோ தடம் இல்லாமல் அழிந்து போவார். தாய்மார்கள் அதை ஏற்றுக்க மாட்டார். நீ மோடி ஐயா பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை நாம பேசிக்கலாம். ஆனா மோடி ஐயாவை ஊழல்வாதி என்று சொன்னால் தாய்மார்கள் சங்கரித்து விடுவார். அது காங்கிரசுக்கு 2019 ரஃபேலிலே மோடி ஊழல் செய்தார் என்று சொன்னார். சுதந்திரத்திற்கு பிறகு மோசமான தோல்வியை காங்கிரஸ் சந்தித்தது. 1947 பிறகு அது போன்ற தோல்வியை காங்கிரஸ் சந்திக்க 2019 ரஃபேல் மோடி ஊழல் பண்ணாரு. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிச்சு, மிக தெளிவாக வாங்கி இருக்கின்றார்கள். ஏன்னா இவர்களுக்கு வந்து நாடு முன்னேறக்கூடாது, ரஃபேல் விமானம் வரக்கூடாது. சைனாக்கார உள்ள வந்தா நீங்கள் நானும் தீபாவளி பட்டாசு வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், ரஃபேல் விமானத்தை எடுத்து அழித்து விட்டு வரக்கூடாது, தீபாவளி பட்டாசு வெடிக்கும். இதான் காங்கிரசுடைய கலாச்சாரம். தாய்மார்கள் என்ன பண்ணீங்க, மோடியை பார்த்து நீ ஊழல்வாதின்னு சொல்றியா, கிளம்புடா வீட்டுக்கு. இன்னைக்கு மோடியை பார்த்து ஊழல்வாதின்னு சொன்ன இன்னொரு கட்சி எதுங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 15 நாட்களாக முதலமைச்சர் அவர்கள் மோடி ஊழல்வாதிங்கிறார். எப்படி காங்கிரசுக்கு 2019 வரலாறு காணாத ஒரு தோல்வியை கொடுத்து எதிர்கட்சி என்கின்ற அந்தத்தையும் காங்கிரஸ் இழந்தார்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2024 தமிழகத்தினுடைய தாய்மார்கள் பெரியவர்கள் நீங்கள் அந்த வரலாறு காணாத தோல்வியை கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை. நீங்க 1008 குற்றச்சாட்டு வைங்க, பதில் சொல். மோடி தமிழகத்துக்கு எதுவும் செய்யல, வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம், 1,76,000 கோடி ரூபாய் 13 பக்க வெள்ளை அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கு. முதலமைச்சருக்கு சவால் விட்டு வெளியிட்டிருக்கும். ஐயா அந்த வெள்ளை அறிக்கையை பாருங்க, அது வெளியிட்டு ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள், 1,76,000 கோடி தமிழகத்திற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கார். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கொடுக்கப்படாத நிதி தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் 100 பேர் தலைச்சு ஒரு ரூம்ல பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டு அதை படித்து பார்த்து விட்டு பொய் என்று சொல்லுங்க, தமிழக பாரதிய ஜனதா கட்சி பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து அடுத்த நோடி நான் வெளியே போறேன். சவால் எடுத்திருக்கின்றேன்.
வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கு. அதனால நாம எல்லாம் மானஸ்தன், பொய் சொன்னா கேட்டுட்டு இருக்க முடியாது. பொய் சொன்னா அடுத்த 24 மணி நேரத்துல பதிலடி இருக்கும். மானஸ்தன் 5 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் பேச்சு மூச்சக்கான, பேச்சு மூச்சக்கான். 176,000 கோடி ரூபாய் எந்த துறைக்கு எவ்வளவு எவ்வளவு பணம் 9 ஆண்டுகள்ல எப்பப்ப கொடுத்திருக்கும்? ரயில்வே துறைக்கு எவ்வளவு, நீர் ஆதாரத்திற்கு எவ்வளவு, சாலை மேம்பாட்டிற்கு எவ்வளவு, கடன் எவ்வளவு, பேச்சு மூச்சக்கா, இதற்கெல்லாம் பதில் சொல்லும். ஆனா மோடி அவர்களை ஊழல்வாதி என்று சொன்னால் பதில் நான் சொல்ல போவது கிடையாது. என்னுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் 2024 அவர்கள் பதிலடிக்கிறார்கள். வரலாறு காணாத தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் தந்து நீங்கள் காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு தவறு செய்கிறார். இன்னொரு பெரிய தவறு என்ன செய்கிறார் தெரியுங்களா? பிரிவினைவாதத்தை ஆட்சியிலே வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். எதிர்கட்சியாக பிரிவினைவாதம் பேசுவது வேறு, கட்சியாக பிரிவினைவாதம் பேசுவது வேறு. ஆனா ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டு பிரிவினைவாதம் பேசலாம். கோயம்புத்தூர்ல ஒரு மனித வெடிகுண்டு வெடித்தது. என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன்ல 23 பேர் அரஸ்ட் பண்ணிருக்கலாம், 3 சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் சொல்றது சிலிண்டர் வெடிச்சிருச்சுப்பான். இது பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கலாம், அந்த மனித வெடிகுண்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கேச முடிச்சிருப்பார். அவன் தெரியாம சிலிண்டர் கொண்டு போகும்போது வெடிச்சிருச்சு, ஒரு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கறேன். இப்படித்தான் 4 நாட்களுக்கு முன்பு திருப்பூர்ல ஒரே குடும்பத்துல ஒரு இரவுல 4 பேர்த்த வெட்டி போட்டாங்க. 4 பேர் திருப்பூர்ல பல்லடத்துல, என்னுடைய ஊரிலிருந்து மிக அருகில். எதுக்கு? வீட்டு தோட்டத்துல 4 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணசாமி ஐயா அந்த குடியை பற்றி மிக 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 கடுமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 6-7 மாதமா இருப்ப என்ன சொல்றாரு, தோட்டத்துல குடிக்காதீங்கப்பான். அவன் கிளம்பி போயிடுறான். ஒரு மணி நேரம் கழிச்சு 6 பேர் வர்றாங்க. மோகன் ராஜா என்கின்ற அந்த மனிதர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர். 23 வருஷமா நம்ம கட்சியில் இருக்கார். கண்டந்துண்டமாக கை கால் தலை கண்டந்துண்டமாக வெட்டுறாங்க. தடுக்க அம்மா போறாங்க, அம்மாவை கண்டந்துண்டமா வெட்டுறாங்க. 7 வயசு பையன் குறுக்க ஓடுறான், பையனை துரத்துறாங்க, பையன் எட்டி குச்சி ஓடிடுறான். சித்தி போறாங்க, சித்தியை கண்டந்துண்டமா வெட்டுறாங்க. தம்பி போறாங்க, தம்பிய கண்டந்துண்டமா வெட்டுறான். 40 நிமிஷத்துல 4 பேர்த்த பொடி பொடியாக தனித்தனியா வெட்டி எறிகிறான். எதுக்கு? தோட்டத்துல குடிக்காதீங்கயான்னு சொல்லுது. அந்த அளவுக்கு டாஸ்மார்க் என்பது தண்ணியாக ஆறாக கடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கூல அடுத்த நாள் வந்து இந்த 4 பேர்த்திற்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன். ஐயா, 2 லட்சம் ரூபாய் வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா, மொத்த குடும்பமே இறந்து போச்சு. எங்க ஆள் இருக்கா? அந்த 7 வயசு பையனுக்கு போய் 8 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதா? டாஸ்மார்க்ல நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்பது 44,000 கோடி. 44,000 கோடி அந்த வருமானத்திற்காக அந்த 7 வயசு பையன் அப்பாவை இழந்து, சித்தப்பாவை இழந்து, அம்மாச்சியை இழந்து, பாட்டி பாட்டியோட தங்கச்சியை இழந்து 4 பேர். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு முதலமைச்சர்? 10 லட்சம். கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தீங்கன்னா 10 லட்சம், குடிக்காதீங்கன்னு சொல்லி உங்களை வெட்டினா உங்களுக்கு 2 லட்சம். கேவலமா இல்லையா? இதை போன்ற ஒரு ஆட்சி நடத்துவதற்கு கேவலமாக இல்லையா? இதெல்லாம் பார்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற கலியுகத்துல விதியில கடவுளே கடவுளே என்று உட்கார்ந்திருக்கின்றோம். இப்படித்தான் நம்ம மருத்துவ அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொன்னார், யாரெல்லாம் குடிக்கு அடிமையாகி மறுவாழ்வு இல்லத்திற்கு போயிட்டு குடியில் இருந்து விடுபட்டு வர்றாங்களோ அரசு வேலையாமா? இதனால அநியாயமா இருக்கு. அவன் பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம தென் தமிழகத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி TNPSC இரவு தூங்காம படிச்சுட்டு இருக்காங்க. அதான் ஒரு அப்பா கேட்டார், ஏண்டா தருதல, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிற அவனை பாரு, குடிச்சிட்டு ரோட்ல படுத்து தூங்கி எந்திரிச்சு அரசு வேலையை வாங்கி வந்துட்டான். இன்னைக்கு நீ எப்படி அரசு வேலை வாங்குவாங்க? இவங்களுக்கு எல்லாம் உண்மையால மூளை இருக்கா மூளை இல்லையா என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. 28 மாதமாக இந்த ஆட்சியில மூளை இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் வச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி வேண்டாம் வேண்டாம், பேய் வேண்டாம் பேய் வேண்டாம், பூதம் வந்துருச்சு. அண்ணன் முத்துசாமி அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஜெயில இருக்கா. முந்தானத்து பெயில் அப்ளிகேஷன் போட்டிருக்கார் செந்தில் பாலாஜி. என்ன சொன்னார் தெரியுங்களா? பெயில்ல ஜட்ஜுக்கு எழுதியிருக்காரு பெயில் அப்ளிகேஷன், என்னால நிக்கவே முடியல,
மூணு பேர் பிடிச்சா தான் நிக்கவே முடியுது. அதனால பெயில் கொடுங்க. எதுக்கு இந்த புலம்? நாங்க தான் எத்தனை முறை சொன்னோம், எத்தனை முறை சொன்னோம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதிகாரம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு போனா எஸ்பி கலெக்டர் சல்யூட் அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ண நிலைமை என்ன. நிற்பதற்கு மூன்று பேர் தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமை பெயிலுக்கு எஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. தர்மங்கிற சனாதன தர்மம் என்பது பார்க்காது. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தவறு யார் செய்தாலும் இந்த நம்முடைய தர்மத்தில் இயற்கை தண்டனை கொடுத்துதான் வெளியான. இப்ப முத்துசாமி அந்த சீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டார். முத்துசாமி என்ன சொல்றாரு? குடிகாரன் சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன், மதுப்பிடிகாரன் சொல்லுவாங்க. ஏழு மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க ஒரு கட்டிங் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமான்னு பத்திரிகையாளர் கேட்கிறார். இனி முத்துசாமி என்ன பேட்டி எடுக்கணும்னா பத்திரிகையாளர் அதை கட்டிங் போட்டு தான் போகணும். ஏன்னா அப்பதான் அவர் சொல்றது நமக்கு புரியும். அதுல இந்த பத்திரிகையாளர் பார்க்கிறாரு, என்னையா பேசிட்டு இருக்கேன் நீ? அதனால்தான் எங்களோட அரசு 90 ml சாஷே பாக்கெட்டை அறிமுகப்படுத்த போறோம். இந்த இந்த ஷாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கும், நாளை வாங்கி பாக்கெட்ல போட்டு வந்துடலாம். இப்ப பத்திரிகையாளர் கேட்டாங்க, இப்ப போன மாசம் அண்ணே நீங்க சொல்லி 2 months ஆச்சு, எப்பனே வருது சேஷன்? அதுல யாரோ ஒரு பத்திரிகை நண்பர் கொஞ்சம் அவசரம், எப்பனே வருது சேஷன்? அதுக்கு முத்துசாமி சொல்றாரு, இப்பதான் கமிட்டி போட்டிருக்கோம், கமிட்டி வெளியே போய் இதுக்குள்ள ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு கமிட்டி வர போடுறீங்களா யான் சேஷனு? சோ ஒரு ஒரு அமைச்சரை பத்தி பேசுறோம், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க காலையில் 4 மணி வரைக்கும். வேலை தெரியாது, பேப்பர் படிக்க தெரியாது. டெல்லியில் ஒரு மீட்டிங் போனாங்கன்னா பொம்மை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, கூட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி பேசணும். இப்படிப்பட்டவர்களை தமிழகத்தில் அமைச்சர்களாக வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. டேட்டா கூட படிக்க தெரியல. 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம், முதலமைச்சர் வந்து 2,00,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு பொய்யை சொல்றார். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு காமெடியை பாருங்க. பிரதமர் அவர்கள், மணியண்ணனே, பிரதமர் அவர்கள் ஒரே நாட்டிற்கு ஒரே தேர்தல் வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரே தேர்தல் வேணுமா வேண்டாம்? எனக்கு உங்களுக்கு நல்லவர்களுக்கு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரே தேர்தல் வேணும். ஏன்னா மாற்றம் வரும் வரும் வரும்னு ஓட்டு போட்டு கைவிரல் ரேகைய தேஞ்சு போச்சு, தேஞ்சு போச்சு. எத்தனை டைம் குத்துறது ஓட்டு? பாராளுமன்றம் ஒரு குத்து, இது வடிவேல் சொல்ற மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து குத்துறாங்க. பாராளுமன்றத்துக்கு ஒரு குத்து, சட்டப்பேரவைக்கு ஒரு குத்து, பஞ்சாயத்துக்கு ஒரு குத்து, நகரமன்றத்திற்கு ஒரு குத்து. 5 வருஷம் இந்த டிராமா, 4 முறை எலெக்ஷன், அதுல வேலையெல்லாம் விட்டுட்டு அரசு அதிகாரிகள் தேர்தல் வந்துச்சுனாவே அரசு அதிகாரிகளுக்கு சந்தோஷம். அரசு அதிகாரிகள்ட்ட போய் அண்ணன் இந்த பட்டா டிரான்ஸ்பர் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. என்ன பேசிட்டு இருக்க பட்டா டிரான்ஸ்பர்? எலெக்ஷன் வாயில பிஸியா இருக்கேன், பட்ட தெரியல உனக்கு, பட்டா டிரான்ஸ்பர் வந்துட்டான், எலெக்ஷன் முடிஞ்சு வாயா. 6 மாசம் அரசு அதிகாரிகள் எலெக்ஷன் வர. நான் அரசு அதிகாரிகளை தப்பா சொல்ல, அவங்களுடைய பிரச்சனை தேர்தல் கமிஷன் கீழே வந்துடுறாங்க. 6 மாசம் ஒரு தேர்தலுக்கு எலெக்ஷன் பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன் T50 காணாம போச்சு, FIR போடுங்க. போலீஸ் சொல்லுவாங்க, அதிகாரியுமே தேர்தல்னா 6 மாசம் தேர்தல் வேலையை செய்வாங்க. பாராளுமன்றத்திற்கு 6 மாசம், சட்டப்பேரவைக்கு 6 மாசம், பஞ்சாயத்துக்கு 3 மாசம், நகர்ப்புறத்துக்கு 3 மாசம்னா 5 வருஷத்துல ஒரு அரசு அதிகாரி 1.5 வருஷம் எலெக்ஷன் வேலையை செய்வாரு, மிச்சம் 3 வருஷம் உங்களுக்கு வேலை செய்வார். இதை பிரதமர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். மாற்றுகிறார். எதுக்கே சும்மா தேர்தல் வைக்கிறீங்க? ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் போய் 4 ஓட்டு போட்டுவாங்க. உங்களுக்கு யாரு பிரதமரா வரணும் லோக்சபா குத்துங்க, யாரு முதல்வரா வரணும் அசம்பிளி குத்துங்க, உங்களுக்கு பஞ்சாயத்து தலைவரா யாரு வரணும் அது குத்து, கவுன்சிலரா யாரு வரணும் அது குத்து. 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இவர்கள் உங்களுக்கு சேவர்களா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஓட்டு கேட்கிறப்ப மட்டும் வந்து கால் உழுவாங்க. அம்மா தாயே எப்படி அம்மா இருக்கிற, நல்லா இருக்கிறே அம்மா. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை துரத்துறோம், எங்கேயா இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது வேண்டாங்கிறார். அது நீ வேண்டாம்னு சொன்ன பதில் தான் விசித்திரமா இருந்துச்சு. ஒரு வேண்டான்னு கம்பீரமா சொன்னா கூட நான் பெருமைப்பட்டிருப்பேன். என் முதலமைச்சர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வேணாலும் நடத்துங்க, எப்ப தேர்தல் நடத்தினாலும் திமுக தான் வரும், அது தைரியம். நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள தேர்தல் நடத்துறியா? அவருக்கே தெரியும் அடுத்த தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் 734
திமுக என்கிற கட்சி நன்மை தரும் என்பது ஒரு திட்டம். அந்த தைரியம் கூட இல்லையா முதலமைச்சர் அவர்களே? ஒரு சவால் விட்டு தேர்தலை நடத்திப்பார் தமிழகத்தில், ஒரே நாடு ஒரே தேர்தல், திமுக தயாரா இருக்கு, 234 ஜெயிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கூட தைரியம் இல்ல. 1949 உருவான கட்சி, இவ்வளவு பயத்திரையா பேசுவீங்க? 2.5 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க நடத்திடுவான். ஏன்னா அவர் கேல்குலேஷன், 2.5 வருஷம் அடிக்கிற வரைக்கும் அடிப்போம். ஆனா இதுல ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதர் தமிழகத்துல இருந்து சொல்லி இருக்கின்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும். அவர் சொன்னதை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாமல் இருக்கிறது. கரெக்டா சொல்லியிருக்கார். எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படுகிறது, பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கிறது என நான் கருதுகிறேன். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சொன்னது யாருங்க? வேற யாருங்க? கலைஞர் கருணாநிதி. 1971 சொல்ற. ஏங்க, குறைந்தபட்சம் ஒரு மகன் உடைய தார்மீக கடமை என்ன? அப்பா எழுதின புத்தகத்தை படிக்கணும். குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னு எழுதின புத்தகத்தை படிக்கணும். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை சரிதை பாகம் 2 பக்கம் 271. அப்படிதாங்க நான் பேசுறேன். திமுக காரன் தேவையில்லாத விவாதத்தை கிளப்போம். நெஞ்சுக்கு நீதி 2வது புத்தகத்துல 271வது பக்கத்துல இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை கூட படிக்காம இந்த முதலமைச்சர், நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்போம் என்று சொல்லுகின்றீர்களே, சுயபுத்தி இல்லை என்றால் பக்கத்தில் கேட்கணும். நான் தான் படிக்கல, ஐஏஎஸ் அதிகாரி எங்க அப்பா புக்கை நீங்களாச்சும் படிச்சீங்களா? என்னையா சொல்லியிருக்காரு எங்க அப்பான். அந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கு 2024 தேர்தல், நானே பயத்தில் சொல்றேன், 2024 சட்டமன்றம் ஒன்றா வந்துருமாட்டிருக்கு. ஏன்னா ஒரு மாநில கட்சி ஆளுகின்ற கட்சி தலைவரா நான் பேசுகின்ற வார்த்தையில கொஞ்சம் கவனம் இருந்து பேசும். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க, அதனால் 2 தேர்தல் வந்தாலும் 1 தேர்தலாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு. ராஜபாளையத்துடைய முக்கியமான பிரச்சனையை பேசாமல் நான் சென்றால் நல்லா இருக்காது. ராஜபாளையத்தில் நானும் நடந்து வந்தோம். எத்தனை குண்டு குழி இருந்துச்சுன்னா, இது சந்திராயன் 3 நிலாவில் இறங்கினது போல இருக்கு. நிலாவிலே இத்தனை குண்டு குழி இல்லை. அந்த கேமரால பார்த்தா ஒரு குண்டு குழி இருந்துச்சு. சந்திராயன் 3 இப்படி போச்சு அப்படி போச்சு பேப்பர்ல படிக்கிறோம். இங்கெல்லாம் சந்திராயத்தை இறக்கிந்தீங்கன்னா கவர்ந்திருக்கும் ராஜபாளையத்தில். அந்த அளவுக்கு குண்டும் குழியுமாக ரோடு முழுவதுமே இருக்கு. சரி, எவ்வளவுதான் டாக்ஸ் போடுறாங்கன்னு அந்த லிஸ்ட வாங்கி பார்த்தேன். ராஜபாளையத்தில் நீங்க எவ்வளவு வரி கட்டுறீங்க அப்படின்னு, இது உங்களுடைய வீட்டு வரியை படிக்கின்றேன் கேளுங்கள். நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் உங்கள் நகருக்கு சராசரியாக இருக்கக்கூடிய நகர் பெயர் எடுத்திருக்கேன். ராஜபாளையத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மக்கள் தொகை. ஆவடி மாநகராட்சி, சிவகாசி மாநகராட்சி, நாகர்கோவில் மாநகராட்சி, திண்டுக்கல் மாநகராட்சி, கும்பகோணம் மாநகராட்சி, சத்தியமங்கலம் நகராட்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி, ராஜபாளையம் நகராட்சி, பொள்ளாச்சி நகராட்சி. சோ இந்த 8-9 ஊர் வந்து உங்களுக்கு சமமான ஒரு ஊர் மக்கள் தொகை அடிப்படையில். ஆவடி மாநகராட்சியில வீட்டு வரி 1 சதுர அடிக்கு 3.08 ரூபாய். ஆவடியில் 3.08 ரூபாய். சிவகாசியில் 3.13 ரூபாய். நாகர்கோவில் 3.23 ரூபாய். கும்பகோணத்தில் 4.06 ரூபாய். ஆனா ராஜபாளையத்தில் 8.58 ரூபாய். என்னையா பண்றீங்க, என்னையா பண்றீங்க வரிய வாங்கி? இது என்ன நம்ம திராவிட மாடல் நாம பார்க்க மாட்டோம்னு நினைச்சுக்கிறாங்க. பயங்கர கிண்டாடி. நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரியாக இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி வாங்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியுது, 3.08 ரூபாய் வாங்கி ஆவடி மாநகராட்சி சிட்டி பக்கத்தில் வேலை செய்யறோம், அவனுக்கு இன்னும் பிரச்சனை அதிகம். சிவகாசி மாநகராட்சி பக்கத்து மாவட்டத்தில் 3.13 ரூபாய். உங்களுக்கு 8.58 ரூபாய். அதனால நீங்க உங்க நகராட்சி உறுப்பினர் நாளை காலைல புடிச்சு கேட்கணும், என்னையா இந்த அண்ணாமலை வந்தாரு 3 வாங்குறாரு 8 வாங்குறாரு சதுரடிக்கு, வாங்கின கப்பமெல்லாம் எங்கயா போயிருக்கு?
ரோடும் போடல ஒண்ணும் போடல இது போல ஒரு ஒரு வரியுமே நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால இது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் ராஜபாளையத்திற்கு திமுக சொல்லிட்டு என்ன செய்யல அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இங்கிருந்து நான் செல்ல வேண்டும். கொரோனா காலகட்டத்திலே தாமதமான ராஜபாளையம் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிப்போம். எங்கீங்க முடிச்சீங்க? ராஜபாளையம் நகராட்சியிலே மற்ற நகராட்சிகளோட சொத்து வரி கூடுதல், அதை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை. அதை நான் சொல்லிட்டேங்க. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம். இதெல்லாம் தேர்தல் இருக்கு காணா. ராஜபாளையத்திலே அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைப்போம். ஒரு செங்கலை கூட காணாம். புதிய பேருந்து நிலையம், தென்காசி இணைப்பு சாலை பணிகள் பல ஆண்டுகளா இருக்கு, அதை செய்து முடிப்போம் என்று உங்க சட்டமன்ற உறுப்பினர் தனியா சொன்னார். திமுக தேர்தல் அறிக்கையில் அவர் அறிக்கை, அவரும் செய்யல. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் போது தொகுதியினுடைய எம்எல்ஏ தங்கபாண்டியன் என்ன பண்றாரு? மணல் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்எல்ஏ தான் இன்னைக்கு ராஜபாளையத்தில் இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த ரோட்ல யாராவது டூ வீலர்ல போய் உழுந்து கை கால் முடியறன்னு நீங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அன்னைக்கு எம்எல்ஏ கச்சேரி இருக்கு. ஆனா ஆல்ரெடி சொல்றாரு பாருங்க, 20 பேர் இறந்திருக்காங்க, 20 பேர் இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்திட்டு, இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி நடத்திவிட்டு இந்த ஆட்சிக்கு பேர் என்ன வைக்கிறதுனா திராவிட மாடல் ஆட்சி. இதான் திராவிட மாடல் ஆட்சி. சொத்து வரி அதிகம், ஊழல், வாங்கின வரைக்கு வேலை செய்ய மாட்டீங்க, குண்டும் குழியுமா இருக்கு. காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க, அண்ணே 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கு மேல நீங்க மைக்ல பேசினா கேஸ் போட்டுருவோம்னு பொறுமையா சொல்றாங்க. கேஸுக்கு பயம் இல்லை, ஆனால் காவல்துறையின் மீது மரியாதை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாம் அனைவருமே காவல்துறைக்கு நாம் மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்லுகின்ற அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வருகின்ற காலத்தில் தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருப்போம். இந்த பாராளுமன்றத்தை இன்னைக்கு நாங்கள் டிக் போட்டுட்டு நானும் கிருஷ்ணசாமி அண்ணன் இங்கிருந்து கிளம்புறோம். மோடியை யாருக்கு ஒரு பாராளுமன்றத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட எழுச்சியை தென்காசி பாராளுமன்றத்தில் விருதுநகர்ல காட்டி இருக்கின்றீர்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த மேடையின் மீது இருந்த எல்லா தலைவர்களுக்கு, செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவரும் என்றும் நன்றி தெரிவித்து உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி எதிர்பார்க்கிக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.